பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னம்மா கண்ணு, எப்படி என்னோட நடிப்பு? ஏண்டி உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இருக்க போறது ஒரு நாள், ஒரு ஓரமா இருந்தோமா, மூக்கு பிடிக்க தின்னுமா, கிடைக்கிறத சுருட்டிட்டு போனோமான்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கடி என்ன போட்டு கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியற? இப்ப பாரு என்ன மாட்டி விடணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ண, கடைசியில நீ தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு அர்ஜுனும் அம்மாவும் உன்னை வச்சு செஞ்சிட்டாங்கல்ல. ஆக்சுவலா நானே உன்னை போன போது ஒரு நாள் தானே இருக்க போற, உன்னை எதுவும் பண்ண வேண்டான்னு இருந்த. நானே சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. அக்கா போத விடுங்க, வலிக்குது போல, அப்புறம் அழுதுற போறா. அடடே அழுறியா? ஐயோ ப்ளீஸ் நல்லா அழுமா. நான் பார்த்து ரசிக்கணும்ல. அக்கா நீங்க வாங்கக்கா. ஏய் நான் திரும்பவும் சொல்றேன், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் மலை மாதிரிடி எதிர்த்து நின்னு என்கிட்ட மோதணும் நினைச்ச சேதாரம் உனக்குதான். அது உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். திரும்ப என் வழியில வந்த மவளை கொன்னுடுவேன். இந்த மாதிரி கேடு கிட்ட வேலையெல்லாம் செஞ்சு இந்த வீட்ல யாருக்குமே பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் பாப்ப. இதனாலா இந்த பணத்துக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த? திரும்பவும் இங்க வந்து ஏன் இப்படி கேவலமா நடிச்சிட்டு இருக்க? என்னமா இதெல்லாம்? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் எது பண்ணாலுமே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது தப்பாதான் சார் தெரியுது. குற்றம் சுமத்தி தீர்ப்பு விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு கூட அவன் தரப்ப நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ணா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கறாங்களே சார். தப்பு பண்ணது அந்த துர்கா தான்னு நான் ஆதாரத்தோட வந்து நின்னாலும் அந்த ஆதாரத்தையே என் பக்கம் இருக்கிற தப்பா நினைச்சு எனக்கு தானே சார் தண்டனை கொடுக்கறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு புரியல. அது என்ன சார், ஒருத்தவங்களுக்கு நம்ம பிடிக்காதவங்களா இருந்துட்டா அவங்கதான் எல்லா தப்பையும் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தமா? நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என்னைய காரணம் சொன்னா எப்படி சார்?